வணக்கம். This is Kiki back on junior senior with the new co-anchor விக்னேஷ் கார்த்திக். எஸ், உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சிக்கும் நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள் எங்க பக்கம் இருந்து. Once again, I welcome you all to Ramraj Romex Bunions in Junior Senior powered by Lakshmi Ceramics, bringing life to life. Rajkam Builders, Homemaker with Trust, Chinese premium wear for men and women. Kiki, எனக்கு ஒரு டவுட். என்ன? ஷோவோட பேர் வந்து ஜூனியர் சீனியர்ஸ். ஆமா. நான் இந்த ப்ரோமோலாம் பார்த்தேன், பார்த்துட்டு வந்து ஜூனியர்ஸும் சீனியர்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுக்க போறாங்க, ஏதோ ஒரு போர்க்கல மாதிரி இருக்க போதுன்னு நினைச்சா எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த மேட்டர்? ஏய், ஆமால, நானே இப்பதான் பாக்குறேன். ஏன் என்ன எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? மரியாதையா இந்த குட்டீஸ்க்கு ஒரு குரு வணக்கம் வச்சிட்டீங்கன்னா அவங்க பொழைச்சு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ட்ரபிள். நம்ம ஜூனியர் சீனியர் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்லை வந்து சிற்பமாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சிற்பி தேவை. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம ஷோக்கு வந்து நம்மளோட கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து மெருகேற்றுறதுக்கு ப்ராப்பரான ஜட்ஜஸ் தேவை. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜட்ஜை நம்ம வந்து இப்போ வெல்கம் பண்ண போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து தமிழ்நாட்டோட மருமகள் அப்படின்னே சொல்லலாம். சீரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நடிப்பை வந்து பொழிஞ்சு தள்ளிடுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே யாருன்னு? எஸ், லெட்ஸ் வெல்கம் ரட்சிதா. சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். Yes, welcome Rachita, welcome to Junior Senior. Thank you so much, Kiki. So, Rachita, நீங்க டெலிவிஷன்ல நல்லா நடிச்சு பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் ஜட்ஜா உட்கார போறீங்க. So, how is it in the field? Actually, இந்த போன சீசன் பார்த்துட்டு நான் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன். நான் இந்த குட்டீஸுக்கு அப்புறமா இந்த சீனியர்ஸுக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு அப்படியா உண்மையாவா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு அந்த டைலமாலேயே இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ரியலி நாட் அ ஈஸி திங். இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னா ஜட்ஜிங் மட்டும்தான். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. Hopefully, I'll do my best. So anyways, nice having you here, Rachita. Thank you so much, Kiki. உங்களுடைய சீட் ரெடியாக காத்துட்ருக்கு, so please take a seat. Thank you. குட்டி, இஸ் இப்போ வர மாட்டீங்களா? தேனு தெற்கிடுதானே நான்
உங்களை நிறைய படத்துல எல்லாம் பாத்துருக்கோம், உங்களோட டச் பண்ணி பாத்துக்கலாங்களா? டடா டடா டச் என்ன, ஹக் பண்ணி பார்க்கலாமா? குஞ்சு குஞ்சு போறீங்க? ஆமாம், உண்மைதான். பிகாஸ் நானும் நிறைய ஷோஸில் ஜட்ஜாக இருந்திருக்கிறேன், பட் இந்த ஷோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்கள் இருக்கிறதுனால குழந்தைங்களோட நான் இது வரைக்கும் நிறைய இன்டராக்ட் பண்ணது கிடையாது. எப்போவுமே வந்து இட் வாஸ் ஒன்லி அடல்ட்ஸ். ஸோ இப்போ வந்து வித் கிட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஒரு பக்கம் இது வெரி க்யூட், என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும், தப்பு பண்ணால் கூட அது நீங்கள் சும்மாவே திட்ட மாட்டீங்க, சும்மாவே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பீங்க. அதெல்லாம் அப்போ நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓ மை காட், ரொம்ப ஸ்ட்ரிக்டா. Thank you so much. இனிமேல் எங்களோட நீங்க டிராவல் பண்ண போறீங்க. So I'm sure you'll enjoy. Yes, I will. Me too. I'm very sure I will enjoy. Okay. Thank you so much. Thank you. வெரி வெரி வார்ம் வெல்கம். இந்த மாதிரி எங்கேயுமே எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வெல்கம் யாருமே கொடுத்ததில்ல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஜி தமிழ். கண்டிப்பாக மீனா மேம், இது வந்து சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை, இந்த செட்டோட பட்டத்திராணியே நீங்கள் தான். Thank you very much. Thank you. So,
நம்ம ஜூனியர் சீனியரோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டே பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னும் பிரம்மாண்டப்படுத்துறதுக்காக வி ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். செரியோ அந்த கேக் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இவர். ஸோ இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்தால் பில்டப் தானாக வரும். அதாவது இவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு நிறைய வாட்டி சொல்லி சொல்லி வார்த்தைகளே இல்லைங்க. அதாவது ஹீஸ் அன் எக்ஸலன்ட் டான்சர், சூப்பர் ஆக்டர், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி அவருடைய ஸ்டன்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அண்ட் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேற லெவலில் இருக்கும். இவர் வந்தாலே இந்த இடமே கல 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 கலன்னு ஆயிடும். ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. எப்படி இருந்தது இந்த குட்டீஸ் உங்களுக்கு வந்து வரவேற்பு எப்படி கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இந்த பாட்டை நாங்கள் ஷூட் பண்ணும்போதுமே ஷூட் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு இருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் வந்து சம டான்ஸர், போனாலே அங்கே போனால் ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுத்துறீங்க. பட் சின்ஸ் இது வந்து ஒரு ஆக்டிங் பேஸ்ட் ஷோனா, இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? யா, இது வரைக்கும் நீங்கள்லாம் ஒருவேளை என் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துருக்கேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வந்து நல்லா ஆக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போதுமா, ஏதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் சிவா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸும் பார்க்கும்போது நம்ம தான் நிறைய டிப்ஸ் எடுத்து போறோம்ன்ற மாதிரி தோணுது. Thank you so much for coming. Thank you so much. நீங்க பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது. எந்த காலத்திலயும் இந்த பிரச்சனை வந்து அழியவே அழியாது. காலங்காலமா நடக்கிற ஒரு பிரச்சனை. சோ இந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனை. இதுக்கு நடுவுல நாட்டாமா வந்து மாட்டிக்கிறாருங்க. சோ அவரு கதி என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே பாருங்க. சோ இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க கைப்புள்ள முன்னேற்ற கழகம். மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ. அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். வீட்டுக்கு மருமகனு இவ ஒருத்தி எதுக்குதான் இருக்காளோ? ஊரே வெளியும் செய்யறது இல்லங்க. என்னவோ மைசூர் பேலஸ் விலைக்கு வாங்கி மவுண்ட் ரோட்ல வாடகைக்கு விட்ட மாதிரி என்ன சொகுசா உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. ஏண்டி ஒன்னதாண்டி கோண வாய் குரங்கு? இல்லடி, உங்க ஏரியால நாய் நைட்லாம் குறைக்கும், ஆனா எங்க ஏரியால பகலே குறைக்கும். அது கூட இல்லாமா நாடு வீட்டுக்கே வந்து குறைக்கும். இப்ப கூட குலைச்சிட்டுனா இருக்கு. புரியலையா? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் பண்ணு அப்ப புரியும். குலைச்சிட நாய் சில நேரத்துல கடிக்க கூட செய்யும். அப்புறமா பேசுற போயிடி போன. அடியே உனதாண்டி, அடியே நில்லுடி, நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ பாடு போயிட்டு இருக்க. என் பேர் ஒன்னும் அடியே கிடையாது. அட்லீனா தான் அழகா கூப்பிட்டா தான் நான் திரும்புவேன். உங்க அப்ப வச்சிருக்கான் பாரு பேரு அட்லீனா இட்லீனான்ட்டு. ஏண்டி உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் உன் புருஷன் இல்லடி. அதே மாதிரி உன் இஷ்டத்துக்கு திரும்பி பார்க்க நான் ஒன்னும் உன் புருஷன் கிடையாது. மருமக இது எப்படி இருக்கு? மாலி அழுத்தி விடுங்க.
அழுத்தி நீங்களா இல்ல நானே வந்து அழுத்தவா? இங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன், என் மருமகளை நான் டீ போட்டு தாண்டி கூப்பிடுவேன். அப்படியா? அப்ப நல்ல டீயா போட்டு வந்து கூப்பிடு. அந்த டீ இல்லடி, வாடி போடி அந்த டீ. சரிடி போறேன்டி. எல்லாம் நான் உன்னை பெத்து வச்சிருக்கனே, அந்த ஜடத்தை சொல்லணும். நீ பெத்தா ஜடா மாதிரி பின்ன ரவீந்திர ஜேஜா மாதிரியா இருப்பேன். ஏண்டி இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்க, அங்க என்னடி போன நோண்டிக்கிட்டு இருக்க? அது Facebookல ப்ரொஃபைல் மிச்சர் மாத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு, அதா மாத்திட்டேன். வீட்டுக்கு லட்சணமா மருமகளா காபி போடுவேன்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல வெதவெதமா டிபி போட்டுக்கிட்டு இருக்கியா? இருடி நானும் போடுவேன், ஏன் கிட்டயோ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. ஐயோ கருமா கருமா, அர ஆண்ட்ராய்டு இல்ல ஆண்ட்ராய்டு மொபைல். வாய மூடுடி, எல்லாம் எனக்கு தெரியும், நானும் வாட்ஸ்அப் Facebook எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இரு, என் Facebook அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிட்டு வரேன். இந்த உலகத்திலே எப்பி பாஸ்வேர்டை கையில பச்சை கொட்டின முதல்ல ஆளும் நீனா. அதையும் விட்டடிச்சு ஓபன் பண்ற கடைசி ஆளும் நீடா. உன் கூட தான் நான் குடும்பம் நடத்தினு. God writing on my head. What to do? என்னது? Your photo-க்கு 3000 likes-ஆ? போறா சங்க. அப்போ எப்படிங்க குடும்பம் உடுப்படும்? மூதேவி தான் முடிய விரிச்சு போட்டு வந்து முனி டான்ஸ் ஆடும். உனக்கு இல்ல லைக் வரலனே பொறாமல்ல பொங்காத. அடியே போனா போகட்டும்னு உன்னை விட்டா ரொம்ப போயிட்டு இருக்கடி. இருடி இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன், உன்னை இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டண்டி. முதல்ல வீட வீட ஒழுங்கா கூத்து, அப்புறமா பஞ்சாயத்தை கூடிறான். பேசுடி பேசு. பஞ்சாயத்துல வச்சு உன் வாய பஞ்சர் ஆக்கி டிஞ்சர் போடல. என் பேரு கோவில்பட்டி கோகிலா இல்லடி. ஒன்றரை வாய நாக்கிலிக்கிறனா என்ற வாய நீக்கிலிக்கிறான்னு பாத்துருவோம். பாத்துருவோண்டி. நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கையாலும் சிவதாண்டவம் தொடங்கியதே சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை பூத்து. சின்னமணி பாரு
அட பெரியம்மனே, அட தாய் கழுவி இந்த பக்கம் திரும்ப. யார பத்தினா தாய் கழுவினா? ஒன்றதா என்னியோ? ஆமா தாய். ஐயோ டேய் காபோடா. அட டேய் ரொம்ப அட அட காபோடா. அட டேய் டேய் காபோடா. அட டேய் அடிக்காதீங்க. அட லூதுடா லூதுடா சும்மா ஐயா பாத்தீங்களா பாத்தீங்களா? அட ரொம்ப நேரமா மூஞ்ச பாக்க முடியலமே, அதனாலதான் ஆடியன்ஸ் பாத்து பேசிட்டீங்க. ஐயா கொஞ்ச நேரம் அந்த மூஞ்ச பாக்குற உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா, டெய்லி அந்த மூஞ்சைய முழிக்கிற எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அட நான் அந்த தாய் கழி மூஞ்ச சொல்லாமே ஒன்ற மூஞ்ச பார்த்து போங்க. என்றாவோ நாட்டம் மருவதெல்லாம் வாடா போடன்னு கூப்பிடுறா? அது எனக்கு அப்புறம் தெரியும், நீ போய் கேளுறா. அது செருப்புல என்ன பார்த்து எச்சு முழுகிற போய் நீ என்னடா டாபட் கூப்பிடுற? சாரிங்கய்யா, இவங்களோட வைப்ரேஷன் எனக்கு வந்துருச்சு. யோ நாட்டம், இனிமே அவங்க மருமகள் கிடையாதியா? அப்ப மாமியார் வச்சு கம்முனியா? யோ எப்ப பார்த்தா செல்போன் நோண்டிட்டு இருக்காயா? இங்க வாராமனே, ஒன்னு சொல்ல நல்லா கேட்டுக்க, இந்த காலத்துல பொண்ணுக்கு வாயில பல்லு இருக்கா இல்லையா, அவன் கையில செல்லு எல்லாம் இருக்க மாட்டாங்க. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, நாய கழுவி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி பீசா தின்னு. ஐயா Facebook-ல பொப்பாய் மிச்சன் மாத்தறது ஒரு தப்பா ஐயா? அட தப்பு நீ என்ன நாயில சொல்லுச்சே? உங்க பக்கத்துல கி அந்த நான் சொல்லுச்சே. இந்த நாயா அம்மனி, ஒரு வாள் தப்பா கூட இருக்கலாம் அம்மனி. ஐயோ உட்காருங்க. என்னடா அது, எப்படியா தப்பாக முடியும்? அட இப்ப பாறா. ஆமா அம்மனி, ஒன்ற போட்டோ எடிட் பண்ணி தான போட்டே. ஆமாங்க ஐயா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன எடிட் பண்ண ஒன்ற மூஞ்சி எப்படி பார்க்க முடியும்? இந்த பாருங்கம்மா, அப்படி உங்களுக்கு என்னதாம் பிரச்சனை? யோ எனக்கு அவங்க கிட்ட டைவர்ஸ் வேணையா? அடே என்னடா இது புதுசா இருக்குதே, பொண்டாட்டி புருஷன் டைவர்ஸ் கேட்கலாம், புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கலாம், இது என்னடா மாமியார் மாமா டைவர்ஸ் கேட்கறாங்க? இது பதினெட்டு பட்டி பஞ்சாயத்துல இந்த மாதிரி ஒரு சட்டமே இல்லடா. சட்டம் இல்லனா என்ன? உடனே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. இவரு அவசரத்துக்கு ஒரு சட்டை கூட இல்லாம துண்ட வச்சு கால் கோட்டுறாரு, இவரு அவசர சட்டை போட போறாரா? தூ யோ கடைசியா சொல்றயா, உன் இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்யா? ஏய் நாட்டாம, உன் அந்த வீட்டுல அவ இருக்கானா இல்ல நான் இருக்கணும்? அட உங்க வீடு தானே, ரெண்டு பேரும் இருந்து போங்களே. யோ யோ நாட்டாம, இப்ப யார் பக்கம் தீர்ப்பு சொல்ல போறீங்க? அட இப்ப சொல்ற பாரா தீர்ப்பு, ஒன்றரை வீட்டுல மாமியார் இருக்கணும், அட மருமகள் இருக்கணும், கூடவே சேர்ந்து நானும் இருக்கணும், இதுதான இந்த நாட்டம் போல தீர்ப்பு. இப்ப நாங்க சொல்றோம் பாரு தீர்ப்பு. ஏய் சொம்பு எங்கடா போற? அட அட எங்கடா போற? ஏய் அட 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 நிதுமா அட நிதுமா, உங்களுக்கு எப்பலாம் சண்டை வருதோ அப்பலாம் தீர்த்து வைக்க இந்த நாட்டம் இருக்குன்னு சொல்ல, அத புரிய ஆம புரிஞ்சு அடி அடி அடிக்கிறீங்களே. முதல்ல உங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து எனக்கு தான் டைவர்ஸ் சொல்லும், இதான இந்த நாட்டம் போல தீர்ப்பு. ஏய் நாட்டம் சும்மா இருடா, நாட்டம் கூட செல்ஃபி எடுத்து நிறைய லைக்ஸ் வாங்க போறேன். இந்த நேரத்துல நீ செல்ஃபி அடிப்பி அடி, நான் அடி குடுமி சண்டை போட்டு குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழும் அனைத்து மாமியார் மருமகள்களுக்கும் இது சமர்ப்பணம். அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து எல்லாரையும் செம்மையாக என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க, சிரிக்க வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சிவா, நீங்கள் பயங்கரம் என்ஜாய் பண்ணீங்க. யா ஆஃப்கோர்ஸ்,
பிரதீக்ஷா அவங்க வந்து வாய் திறந்து பேசின உடனே அவன் டைலாக் டெலிவரி எக்ஸ்ட்ராடனரி, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் மாமியாரா நாட்டாமல் அவங்களும் பயங்கரமாக பண்ணாங்க. எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி இருக்குது, டைலாக்ஸ்லாம் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த ஜடேஜா டைலாக் ரொம்ப பயங்கரம் இருந்தது. அப்புறம் அவசர சட்டை, அவசரத்துக்கு சட்டையே இல்லை, அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் கைஸ், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்டே வந்து நல்லா சூப்பர் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மீனா மேம், கமெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டீமுக்கு 15 ஸ்மைலி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ எந்த இடத்துல நிறைய சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க? ஓவரால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் வந்து நிறைய நிறைய இடத்துல என்னை சிரிக்க வச்சது வந்து பிரதீக்ஷா. அதுக்கப்புறம் கவுண்டர் டயலாக்ஸ், என்ன டயலாக்ஸ், என்ன டெலிவரி, என்ன கான்ஃபிடென்ஸ், பயங்கரமாக இருந்தது. அகிலா உங்களோட டயலாக்ஸுக்கு அவங்களோட அந்த கவுண்டர் டயலாக்ஸ் தான் வந்து பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்தது. அண்ட் லிதீஷ் அண்ட் வெங்கட் வாசு ரெண்டு பேருமே நல்லா இருந்தது. உங்களோட அந்த எனக்கும் அந்த அவசர சட்டம், அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் த ஹோல் த ஸ்க்ரீன் பிளே வாஸ் வெரி நைஸ் அண்ட் த டயலாக் டெலிவரி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்பெஷல் மார்க் டு பிரதீக்ஷா, தேங்க்யூ. ஸோ நம்ம பட்டத்து ராணி வந்து மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக நம்ம இளவரசி வந்து 13 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள். அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பிரதீக்ஷா அண்ட் வெங்கட் பிரபு அண்ட் அகிலா. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, பயந்தா ஆயிட்டுருக்கேன் எனக்கு. அந்த குழந்தைங்க நடுவில் நீங்கள் எங்கே காணாமல் போயிடுவீங்களோன்னு, பிகாஸ் அப்படி டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். ஈக்குவலாக நீங்களும் பண்ணியிருக்கீங்க, வெரி நைஸ். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம கைப்புள்ள முன்னேற்ற கழகம் டீமுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற நந்தினி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க? செம்மையாக பண்ணாங்க. முக்கியமாக வந்து பிரதீக்ஷா சொல்லவே வேண்டாம், பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக வந்து கலக்குவா. நான் என்னையே வந்து பேக் பண்ண சொன்னீங்கன்னா பிரதீக்ஷா தான் ஸ்கோப் பண்ணிட்டு போவோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து பிரதீக்ஷாவும் நந்தினியும் மாமியார் மருமகளாக நினச்சா எப்படி இருக்கும்? பிரதீக்ஷா ரெடியா? என்னடி குறுகுறுன்னு பாக்குற? அப்புறம் பாப்பா உனக்கு என்ன வந்துச்சே? இப்படி கேட்டா டக்குனு எனக்கு என்னடி பேசணும் என்ன? ஓ, அப்புறம் பண்ணுவேன். உனக்கு என்ன வந்துச்சே? எனக்கு என்னடி வந்துச்சு? நல்லா என் பிள்ளை வந்து செல்லம் ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்தா குள்ளம் ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்து. ஏய், என்னை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் நீ? என்ன அவ்வளவுதான்? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? உனக்கு முன்னாடியே வந்துட்டு என் பிள்ளையை பத்தி தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா, அப்புறம் குடுத்துட்டேன். என்ன குடுத்துட்டாலும் எனக்கு டயலாக்கே குடுக்கலடி, நான் ஆன் ஸ்பாட்ல அடிச்சிட்டு இருக்கேன். அப்ப நான் மட்டும் என்ன டயலாக் குடுத்தானே? நான் தான் கேட்டா. அடியே இருடி, நீ சின்ன பிள்ளை அதனால படபடன்னு வரோ. நான் கொஞ்சம் பெரியவளா இருந்தால கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரோம். அண்ணா நாங்க நடிறோம். அண்ணா நீங்க டான்ஸ் தானே பண்றீங்க? அப்ப எங்களுக்கு நல்லா. அடியே யாரு சொன்னது நடிக்கல? நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன் பாரு. ஆமா, அப்படியே நடிச்சி கிழிச்சிட்டாலும் நட்சத்திரங்கள் இங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த வகையில இப்போ ஜீ தமிழோட ரெண்டு பிரிவிலேஜ்ட் ஆங்கர்ஸ் வர போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் தீபக் அண்ட் அர்ச்சனா. அர்ச்சனா மேம், அதாவது ரெண்டு பேரும் ஆங்கர் பொசிஷன்லயே வந்து நின்னுங்களோ, மறந்து போய் அது பழக்க தோஷம் விட்டு போகாது. சோ அதனால எங்க பொசிஷன்ல நின்னு பழகிட்டோம். சோ எங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க, ரொம்ப பிரிவிலேஜ் ஆன மொமெண்ட். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்களே நான் பார்த்து வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னு, அந்த பெருமை கண்டிப்பாக எனக்கு உண்டு. ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்னு அழகாக 5 மாதங்களுக்கு இந்த குழந்தைங்க கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, ஒரு டைலாக் பேச தெரியுமா அப்படின்னு இருந்த குழந்தைங்க இன்னைக்கு அடிச்சு திம்சம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸுக்கு
ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் மிக சிறப்பாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு. பட் எங்களுடைய ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் கிட்ட இன்னொரு அழகான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே அவங்களே டயலாக்ஸ் எடுத்து கொடுக்குறது, சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் சீனியர்ஸ் நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாங்க, எங்கள் குழந்தைங்க நல்லா அரவணைச்சு உங்களையும் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் ஆஃப் ஜி தமிழாக மாற்ற போகிறாங்க. ஸோ கெட் செட், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ரைடில் இப்போ தான் பேங்க் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஸோ விஷிங் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். அகில உலக சூப்பர் ஸ்டார் எங்கள் சிவா அவர்கள் வந்திருக்காரு. சிவா அவர்களே, உங்க பிஸி ஸ்கெடியூலையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சிவா, நீங்கள் இங்கே இருக்கும்போது இன்னொரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தீபக்காவுடைய அடுத்த பிரம்மாண்டமான ஷோ டான்சிங் கில்லாடிஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷோ இவர் ஹோஸ்ட் பண்ண போறாரு. டான்ஸ் ஷோ பண்ண போறீங்க, கரெக்ட் நாளுக்கு தான் பேசுறீங்க. டான்ஸ்ல எனி டைம் யூ கேன் கால் மீ தீபக். பிரபுதேவா மாஸ்டர் கிட்டது என்னதான், அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் ஆச்சு போட்டு போறீங்க. எனக்காக சிவா, என்கூட ஒரே ஒரு ஸ்டெப் ப்ளீஸ். எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அது. எல்லாமே நாட் நாட் சிவா 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 சிவா. குரு உனக்கு வெய்யி இல்ல கொஞ்சம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம். ஓகே 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 ஓகே. தேங்க் யூ மாஸ்டர். இனிமே உங்க லைஃப்ல டான்ஸே வரலனா வருத்தப்படாதீங்க. கம் ஆன், கேன் ஐ ஹேவ் தி மியூசிக்? போடாத கெட்டப்பே இல்ல, எடுக்காத புது முயற்சியே இல்ல, அவரை பார்த்தாலே வந்து நம்மள பிரமிக்க வச்சிடுவாரு. கரெக்ட்டா? யா, வாட் எ மேன் அப்படிங்கற ஒரு ஃபீல் தான் வரும். அவர் ரொம்ப ஏ மனசுல ஃபீல் பண்ண வெச்ச ஒரு கரெக்டர் என்னன்னு பாத்தீங்கனா, நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. எஸ். குணா கமலா இல்ல, அபூர்வ சகோதரர்கள். ஓ, அந்த குட்டி அப்பு கரெக்டர். எஸ், சூப்பர்ங்க. சோ அந்த கரெக்டர் பேஸ் பண்ணி தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஹவா ஹவா கேங். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். சத்தியமூர்த்தி போட்டானே, அதுக்கு பழி வாங்க வந்திருக்க. சீக்கிரம்
ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஒரு நிமிஷம் வரமாட்டேங்குது போல. இது என்னன்னு தெரியுதா? இது கூட தெரியாதா? பாட்டில் BO. நான் எக்ஸாம்க்கு போயிட்டு இருக்கேன். உன்னையா பெசத வச்சு புது பாட்டில் ஓபன் பண்ண வரல தானே? வரலடி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருடி பெசத குறி. சீச்சோ வேணாடா. இருடி போய் தொடரடி. வேணாடா. What a tasteful poison! Oh my God! Villain, please send me some more. Hey, this is a palani. Panjam murder, Anchari. Vashandi. Hey, please, please, some more. Come on, come on. 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 Hey, Tamil Nadu. Come on, come on. 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 காவேரி ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை. நான் ராஜா பண்ணி வச்ச வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலதா தரப்பம்பம் இந்த ராஜா கைய கா. எதுக்கு வண்டி மேல விழுந்த? அடி உன் மூஞ்சி மேல என் கைய கல வெட்ட. நான் அடி வண்டி மேல வந்துச்சேன் இல்ல? நான் அடி வண்டி மேல வந்துச்சேன். ஏய் எடி லைசென்ஸ். அடி எடி லைசென்ஸ்னா உங்க பேர் என்ன? மிஸ்டர் ராஜா. மிஸ்டர் ராஜா? எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து குடுக்குறீங்களா? சைக்கிள் தான மாமா. மாமா சோக்கா கத்து குடுறோம். மாமா அம்மா மாமா வந்து குந்தமா குந்துமா குந்துமா மாமா. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஆயிரமா ஸ்டாண்ட் தும்மே இருக்கா? ஆ புடிச்சதா? ஏய் ஆட்ட கூடாதே. ஆட்டடா ஆட்ட கூடாதே. ஏன் லூசு பையல நீயே வண்டி ஓடிட்டு ஆட்டங்கற? ஆட கூடாதே. ஆட்டாதடா. ஆ ஆ முட்டை பா ஆட கூட. நீ சொல்லி கொடுத்தது போதும், நிறுத்து ப்ளீஸ் ப்ளீஸ். ராஜா நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ மா. ஆமா பெண்ண பண்ண வெக்கப்பட்டு என்ன கருமத்தை வேணா பண்ண, ஆனா அந்த வெக்கத்தை மட்டும் பட்ட கவியான ப்ளீஸ் தான். அந்த சாதம் அந்த போட்டு ப்ளீஸ் தான். வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், பாலிவத்தின் பாடலுக்கும் ஜெய். பாத்துக்கிட்டு விஜயகாந்த் வாய்ஸ் இவ்வளவு கேவலமா பேசுறேன். இவன் உங்க அப்பனா? ஆ வணக்கம் மாமே. டேய் நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருப்பேன்? டவுசர் போடாம ரோட்ல விளையாண்டு இருப்பேன். ஆமா அதெல்லாம் நீ நினைச்சு பாக்குற? அந்த கருமத்தை எவனா நினைச்சு பார்த்தான் அப்பா? நடி இதுதான் ராஜா. அதுக்கு என்ன இப்போ நான் இவரை கடுப்பிடிக்க
ஷோ என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியாம ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துரு, கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வா. வரட்டா? பாய் 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 பாய். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. ஹாய் அப்பு. யாரு வே அடுப்புல வந்த ஆட்டுக்கால் மாதிரி இவ்வளோ சிங்கமா இருக்கா? இதுதான் ராஜா. நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் அப்பு. எனக்கு சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கான். ஏண்டி ஏய், சைனா வச்சு மாதிரிக்கிறான். இவனை போய் சாட்சின்ற? ஆமா, பாதிதாங்கிறான், மீதி எங்க காணோம். ஜான்கி மோதிரங்க அப்பு மோதிரத்தா? அவதான் நம்மளுக்கு கிடைக்கல. சரி, இந்த மோதிர தாச்சாடே போட்டுடலாம். மோதிரம் காணும்னு தெரியல. சாரி ஜானகி, மோதிரம் காணும். என்னது காணுமா? என்னது மோதிரம் காணாம போச்சா? சரி விடுடா, அது கவரிங் தான். இது கவரிங்க மாட்டியா? கூடுடா கூடுடா, மோதிரத்தை கூடுடா. நீ கொடுத்தா தாண்டா ஸ்கிரிப்ட் படி எனக்கு கல்யாணம் ஆகும். கூடுடா குடுத்து தொலைற போச்சு போ ராஜா. ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன், நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சே, பாட்டு படிச்சே, தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே, நானும் சிரிச்சே, தங்கமே ஞான தங்கமே. என்ன அழகா பாட்டு பாடுறான் என் குழந்தை. என்னடா பண்ற? ஒரு நிமிஷமா? ஒரு நிமிஷம். ஓகே. அடடே, ஓபன் பண்ணாம குடிக்கிறியே. சத்துட்டானி கடைச்சல் குட்டி, நல்லா குடி, அப்பயாவது வளர்றியான்னு பாப்போம். மறுபடியும் விஷம் குடுறா, ரொம்ப காலமா தேர்ந்தேன். ஐயோ, ஓப்பனிங்ல ஒரு லூஸ் வந்துச்சா, எல்லா வயசும் கொலை பண்ணிச்சா. அது கொடுத்தப்பே நான் சாகலடா. நீ வேற அப்பு, நீ எதுக்குடா விஷம் குடிக்க போன? குள்ளமா இருக்கேன், எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, அதான் சாகலான்னு இருக்கேன். அப்பு, நீ இப்படி பிறந்ததுக்கு அந்த லூசு வக்கீல் சத்யமூர்த்தி தாண்டா காரணம். என்னம்மா சொல்ற? நீ இப்படி பிறந்ததுக்கு அந்த லூசு வக்கீல் சத்யமூர்த்தி தாண்டா காரணம். என்னம்மா சொல்ற? நீ இப்படி பிறந்ததுக்கு அந்த லூசு வக்கீல் சத்யமூர்த்தி தாண்டா காரணம். என்னம்மா சொல்ற? ஒரே நடக்கத்துல சொல்றாய், நீ இப்படி பிறந்ததுக்கு லூசு வக்கீல் சத்யமூர்த்தி தான் காரணம். புரிஞ்சதா? அந்த லூசு ஓபனிங்ல வந்து பாதி விஷம் கொடுத்துட்டு மீதியை தூக்கிட்டு போயிருச்சு. அதனாலதான் என் பிள்ளை இப்படி பாதியா போயிட்டா. செல்லக்குட்டி, அம்மாக்காக நீ அவனை பழி வாங்கணும். செய்வியா சொல்லுடா, செய்வியா? அப்புக்குட்டி உன்னை நம்புறேன்டா, உன்னை நம்புறேன். கொஞ்சம் இருக்கு பாத்துக்கிறேன். உன் தோட்ட பங்களா கொஞ்சம் வரீங்களா? வரேன்டா, போன வை.
இத்தனை நாள் ஒன்னதான் 27 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சேபல கொண்டுல ஞாபகம் இருக்கா? சேதுபதி மவனாடா நீ? என்ன லூஸ், அவங்க அப்பானா நான் மகன்தான்டா. சரி சரி, இப்ப எதுக்கு நீங்க கூப்பிட்ட? எங்க அப்பா கூடத்துக்கு பழி வாங்க வந்திருக்கு. என்னடா கிண்டலா? என்னடா துப்பாக்கி முடிஞ்ச என்ன சுடுறா? சொல்லி விஜய் தூங்கவே உள்ளடா. நான் வேணா போய் தூங்குறேன், என்ன கொல்லும் போது எழுப்புறியா? தூங்கு. எனக்கு வேலைக்காவல, நான் புளிய வச்சு கொள்றேடா. லூசரா நீ? இல்ல லூசான்னு கேக்குற. புளியப்புறா இங்க வரோம். ஐயோ புளி! அப்பா அப்பா, டேய் அப்பு, யாருடா அப்பாவ கொன்னா? புளி கொன்னுருச்சு அப்பா. கிடையாது. இதில் இன்னும் கொஞ்சம் வேணும் வேறு கேட்டு ஃபண்டாஸ்டிக். அண்ட் பக்கத்தில் மெக்கானிக் என்ன ஆக்டிங், அவர் வந்து அப்பாவும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, பையனாக வந்து கலக்குறாரு, எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் மேடம் லாஸ்ட் சீனில் முடியும்னு முடிஞ்சதுக்கப்புறம் கூட பயங்கரமாக, இப்போ கூட அவங்க நார்மல் நிற்கிறாங்களா இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவங்க. அண்ட் சார் வில்லன் சார் எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ சார். இவருக்கு இவர் மேலே அப்பு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, ரெண்டு இருக்குது. ஒரு விஷயம் வந்து சோகமானா திருப்பி அந்த சோகத்தை மட்டும் காட்டுங்க. இப்படி அப்பா
இது வரைக்கும் இவ்வளோ சோகமாக இப்படி இந்த ஆக்ஷன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு படத்தில் ஐ திங்க் எனக்கு எதனா ஒரு சோகமான ஒரு சீன் வந்ததுன்னா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் ஆசைப்பட்றேன். ஆனால் ஓவரால் ஃபண்டாஸ்டிக், ஐ ரியலி என்ஜாய்ட். வில்லன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருந்தது, அதாவது தனியா தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்கிட்ல வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் ஸ்பான்டேனியஸா பண்ணீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். ஸ்கிரிப்டில் மாத்திரம் இல்லாம ஸ்கிரிப்ட் மீறி அங்கங்க எஸ்பெஷலி அந்த பாட்டில் ஓபன் பண்றது என்னென்ன பண்ணீங்க ஸ்பான்டேனியஸா? ஐயோ, அதுக்குள்ள அவங்க தீப்தி ஆல்சோ, தட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். அது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் வில்லன், எந்த வில்லன்னே தெரியாம எங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. யாரை எடுத்துக்கிறதுனே எங்களுக்கும் புரியல. பல வில்லன்கள் வந்தாங்க. அண்ட் தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். அண்ட் அஸ்வந்த் அண்ட் பிரவீன், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரக்ஷிதா, நீங்க சொல்லுங்க. 20 ஸ்மைலீஸ் குடுத்துறீங்க. ஆமா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் இந்த ஸ்கிட். வழக்கமாக சொல்லுவாங்க அஸ்வந்த் இருந்தாலே அந்த ஸ்கிட்டு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு. ஆனால் இன்னைக்கு அஸ்வந்தை மீறி விஜி நீங்கள் வந்து ஆசமாக பண்ணீங்க. அமேசிங் இட் வாஸ். நான் ஓவரால் ஸ்கிட்டில் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன், அப்படி ரசிச்சுட்டு இருந்தேன். ரியலி யூ ஹவ் டன் அ வெரி நைஸ் ஜாப் தீப்தி. ஐயையோ, அந்த எக்ஸ்பிரஷனை நான் கற்றுக்கணுமா? அமேசிங்க, வெரி நைஸ் தீப்தி. இந்த ஸ்கிட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் யூ ஆல்சோ அஸ்வந்த், என்னடா உன்னை பற்றி சொல்லணுமாடா, சூப்பர் ஸ்டார்டா நீ. யார் சொல்லு நீ? சூப்பர் ஸ்டார். அது அமேசிங் டா அஸ்வந்த். இது போதும். லவ்லி. ஹவா ஹவா டீம், நீங்கள் வந்து டோட்டலாக 38 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க. கிரேட் கோயிங். என்ன பேசிட்டு என்ன சொல்ல போற? நீங்க வேற ஷூட்டு போயிட்டீங்க, அதனால அதனால நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம். அஸ்வந்த் இன்னிலிருந்து வந்து அச்சுமாவை பிரேக்அப் பண்ணி ரச்சுமாவுக்கு மாறிட்டான், கச்சி மாறிட்டான். சோ இனிமேலிருந்து நீங்க ரெண்டு பேரும் பேரா? சரி சரி, போதும் உங்க லவ்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் விக்னேஷ்? அடுத்ததா வந்து என்ன அப்படின்னா, ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஜல்லிக்கட்டு போராட்டம்.
அதில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, சங்கி மங்கி சங்கம். ஊராச்சாடா இங்கே அடிக்கிட்டு இருக்கோம் வாடா போயிருவோம்டா, பெரிய மனுஷங்க செத்த சின்ன பையனை பிடிச்சி போய் அடிச்சிட்டு இருக்க எங்க போனா இவன் மருது நாம இங்க நின்னுட்டு இருக்கோம், நம்மள கண்டுக்காம யாரு தேடி போறாவ? மருது ஏயா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி வந்து என் முன்னாடி நிக்காதன்னு? அதான் அன்னைக்கே சொன்னல, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு. பத்தே இல்லப்புல, உனக்கு இம்புடு தூரம் வந்திருக்கோம், இப்ப மூழ்கிட்டு போற. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ முதல்ல கிளம்பு. மருது தா யார் மருது சொன்னா நாங்களும் தேடுவோம்ல. எங்க வீட்டு காள மருதுன்றது காளையா? நான் கூட முறப்பையன நினைச்சேன். ஆமா, அவன் எங்க வீட்டுல ஒருத்தனா, உனக்கு என்ன வந்துருச்சு? வீட்டுல ஒருத்தனா இருந்தா யார் ரோட்ல வர்றப்புல? இதுதான் மாமன்னார வீட்டுல இருந்தா அடக்கி இருப்போம்ல. நீ நினைக்கிற மாதிரி ஒரே இடத்துல நிக்க, அது ஜெஸ்ஸி மாடு கிடையாது, துள்ளி ஓடுற காங்க என் காளை. காளை அடக்கினா மட்டும் பத்தாதியா, பொண்ணோட மனசையும் ஜெயிக்கணும். அவன் தான் ஆம்பளை. சுத்தி வளைக்காம சுருக்கமா சொல்லுல, மாமா உனக்கா என்ன பண்ணணும்? நீ எந்த சண்டித்தான வேலை பண்ணாலும் பத்தாது. எங்க அப்பா யார கை காட்டுதோ அவனுக்கு தான் என் கை தண்ணிட்டுவேன். மருது பேச்சு, உங்க அப்பா பார்த்தா ஒரு சம்மதத்தோட உன் கழுத்துல தாலி கட்டல. என் பேரு பாண்டிலடி. சித்தப்பருக்கல, நீ ஏன் பயப்படுற? இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம பார்த்து சம்பாதிச்சலாம். அது எவ்வளவு பெரிய நீங்க பார்த்தா அசலூர் மாதிரி இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? ஊராயா முக்கியம், வந்த விஷயத்தை பத்தி பேசலாமே. சரி மேல சொல்லுங்க. மேல வந்து ஆயா, இவன் வந்து அண்ணன் பையன். இவனுக்கு வந்து உங்க அம்மா வளவலன்னு பேசக்கூடாது. வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாவது. அண்ணன் பையன் இவனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயா, சுத்தி வளர்த்து பேசுறியாது, நிறைய சொல்லி விடுறேன். உங்க அம்மா பேச்சிய நான் கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறேன். அதான்
உங்க சம்மதம் கேட்டு போலான்னு வந்தேன். நான் வரா நீங்க ஆயா சேத்தன் பட்டியா தைரியம் யா வீட்டு படியேறி வந்து ஏமாண்ண கேப்பீங்க? உங்களை வெட்டி வீச ஒரு நிமிஷம் ஆகாது, திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்க. ஐயா யா கோபப்படுறீங்க? ஐயா ஐயா கோபப்படாதீங்க, என் பையன் கட்டின உங்க பொண்ணுதான் ஒத்த காலில் கட்டிப்பாண்டு ஒத்த காலில் நிற்கிறான் ஐயா. உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு கூடயா என்னதான் சொல்லிச்சு, நீங்க ஒத்துக்கிட்டா கட்டிக்கான்னு சொல்லிச்சியா? வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அந்த தைரியத்துல வீடு தேடி வந்திருக்கோம். கேளுங்க, எங்களுக்கும் 6 ரூபாய்ல வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கோம். பாத்திருக்கியாமா, எதுக்காக வந்திருக்கானோ தெரியுமா? என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்து நீ கூட. அப்படி இல்லப்பா, நீங்க யார சொல்றீங்களோ அவனுக்கு தான் என் கழுத்தை நீட்டுவேன். அப்படியா? சரி நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். சரி. உன் பையன் என்ன படிச்சிருக்கான், என்ன வேலை பாக்குறான் கேட்க மாட்டேன். ஆனா ஆனாலும் படிச்சிருக்கான். சொல்லுங்க சொல்லுங்க. வர பொங்கலுக்கு நடக்கிற ஜல்லிக்கட்டுல என் மருதுவை ஜெயிச்சுட்டு உன் பையன் மீச வச்ச ஆம்பளை நிரூபிக்கட்டும், அப்புறம் நானே என் பொண்ணு உன் பையனை கல்யாணம் பண்ணி தரேன். அம்புட்டுதானே வர பொங்கலுக்கு பாப்பீங்க உங்க மாப்பிள்ளையோட வீரத்தை. தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு லேசுப்பட்ட காலம் இல்ல, சுத்துப்பட்டு கிராமத்துல என் காலை அடக்குனதா சரித்திரமே இல்ல. ஓயோ, அப்ப அந்த சரித்திரத்தை நான் மாத்தி காட்டுறேன், நீ வாத்து கிளம்புற போய் மேல தலைக்குழி. தமிழகத்தில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடைக்கான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை நடத்த தடை விதித்துள்ளது. அப்பா என்னப்பா பண்றது? அப்ப இனிமேல் மருதுக்கு ஜல்லிக்கட்டே கிடையாதாப்பா? அப்படிதாமா சொல்றாங்க, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யாருக்குமே தெரியலமா. என்ன பண்ண போறேன்னு தெரியாம எல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கோமா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடாது. அம்மா இவனு யாருமா நம்ம ஜல்லிக்கட்டு தடை பண்ண? இதெல்லாம் சாதாரண விளையாட்டா? உசுருக்கு சமமான பாரம்பரியம் கலாச்சாரம். அப்பா அது மட்டும் இல்லாம நம்ம பாட்டு முட்டை காலத்துல இருந்து காளைகளை வளர்த்தி ஜல்லிக்கட்டு கூட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஊருக்கும் கோயிலுக்கும் செய்யற கடமை. இதுலதான்ப்பா நம்ம குலத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, மாட்டை அடக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பன்ற பழக்கம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இது வீரத்தோட அடையாளம், இது யாருக்காகவும் எப்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா அது மட்டும் இல்லாம நம்ம பசு மாட்டோட வாழ்வாதாரமே இந்த ஜல்லிக்கட்டு தான் பாருக்கு. இதை யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம பண்றது பாண்டிய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 ாண்
என்னடா பாக்குற, உனக்கு ஜல்லிக்கட்டு முக்கியம், எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இதுதானா? நான் உங்க கூட இருக்கேன்னா பண்றாடிங்க. ஜல்லிக்கட்டு வேண்டும், மாட்டோம் மாட்டோம்,
பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம். வேண்டும் வேண்டும். யோ, இதெல்லாம் நமக்கா பண்ற போராட்டம்? இப்படி சும்மா இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது. வாங்க, எல்லாம் ஒண்ணா போராடினா ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்க முடியும். வாங்க. வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். மாட்டோம் மாட்டோம். பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக அலங்காநல்லூர், சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு போராட்ட காலத்துல நிக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம், ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட உயிர் மூச்சு. மாட்டை வளர்க்கிற ஒவ்வொருத்தனும் அதை பிள்ளைக்கும் மேல பாசம் காட்டி வளர்க்கிறானுங்க. தன்னோட மாச வருமானத்துல பாதிய மாட்டுக்காகவே செலவழிக்கிறாங்க. மாட்டை அடக்க வர ஒவ்வொரு வீரனும் விரதொருந்துதான் களத்துக்கு வராங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டுல வளர்ற மாடு வெறும் மாடு மட்டும் இல்லைங்க, எங்க சாமியும் கூட. இனி எந்த சக்தியால எங்க ஜல்லிக்கட்டு தடை செய்ய முடியாது. வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். மாட்டோம் மாட்டோம். வாடி வாசல் திறக்க வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு தடனதும் அதை உசிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன மாதிரி ஆட்கள் உடஞ்சி போய் உட்காந்துட்டோம்ப்பா. நமக்காக போராடவும் குரல் கொடுக்கவும் யார் இருக்கான்னு தெரியாம நில குலைஞ்சு போயிட்டோமா. ஆனா இன்னைக்கு உங்களை மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்களுக்காகவோ நாட்டுக்காகவோ போராடி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. இந்த நன்றி உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடின எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஐயா, அதை பத்தி பேச வேண்டிய நேரம் இல்ல. வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். மாட்டோம் மாட்டோம். வாடி வாசல் திறக்க வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம். வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். மாட்டோம் மாட்டோம். வாடி வாசல் திறக்க வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம். ஏழு நாட்களாக தமிழக மக்களின் கலாச்சார விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உரிமை வேண்டி இளைஞர்கள் அனைவரும் ஜாதி மதம் இனம் என்று பேதம் பாராமல் ஒற்றுமையாக போராடியதன் பயனாக இனி தமிழகத்தில் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என அரசு அறிவித்திருக்கிறது. அந்த மாபெரும் போராட்டம் தான் இன்னைக்கு எங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டுன்ற உரிமையை மீட்டு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஜல்லிக்கட்டு தடைன்னதும் இங்கேயாவது என் பேச்சியை கல்யாணம் பண்ண முடியாம போயிடுமோன்னு தான் இங்க வந்து உட்கார்ந்தேன். ஆனா இங்க உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது, ஜல்லிக்கட்டுங்கிறது வெறும் வீர விளையாட்டோ பொழுதுபோக்கோ மட்டும் இல்ல, 5000 வருஷத்துக்கும் மேல தமிழகத்துல நடந்துற பாரம்பரியம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, நீங்கள் ஜல்லிக்கட்டில் காலை அடக்கியிருந்தா கூட உங்களை எல்லாம் ஒரு வீரன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி நீங்கள் ஒரு மாவீரன் நிரூபிச்சிட்டீங்க. மாப்பிள்ள நிரூபிச்சிட்டீங்க. ஆமாம். Oh,
இளைஞர்கள் அப்படின்னாலே வரலாற்றை மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போது அதே இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலயமா ஒரு புது வரலாறையே படைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த பர்ஃபாமன்ஸ் பற்றி நம்ம சிவா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மற்ற ரெண்டு பர்ஃபாமன்ஸும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், பட் இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் மேடம், அப்பா அவங்க டைலாக் பேசும்போது பயங்கரமாக டைலாக்லாம் பேசுகிறாங்க, ஃபண்டாஸ்டிக். அண்ட் பக்கத்தில் பிரதர் எத்தனை பேஜ் குத்தாலும் பேசிட்டே இருப்பார் போல இருக்கு, அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கார். அண்ட் அப்பா ரொம்ப சீரியஸ் பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக அந்த ஃபீலிங்ஸ்லாம் பயங்கரமாக தெரிஞ்சுது. நம்ம காலை இல்லைன்னா எந்த அளவுக்கு விவசாயிங்க அந்த அந்த ஃபீல்டெலாம் பயங்கரமாக கொடுத்துருந்தீங்க. அண்ட் பிரதர் நான் உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரச்சிதா, யூ ஹவ் கிவன் 17 ஸ்மைலீஸ். எஸ் ஆக்சுவலி இது வந்து பயங்கரமான ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்கிட். அது எப்படி எனக்கு ரிலேட் ஆகிட்டுருக்குன்னா, ஃபஸ்ட்டு டே இந்த மெரினாவில் உட்காந்து எல்லோரும் ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போது என்னோட ஊர்லேருந்து, த ஐ எம் ஆப்வியஸ்லி ஃப்ரம் அதர் ஸ்டேட், அங்கேருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், என்ன உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, வெறும் இதுதானா, வெறும் சண்டை போட்டுட்ருக்காங்களா. அப்பப்போ எனக்கு ஹர்ட் ஆகும், என்னடா இது இப்படி சொல்லிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம எதுக்காக போராடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆப்வியஸ்லி அப்படியே கலாய்ச்சிட்டு அப்படியே விட்டாங்க. பட் போக 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 செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே அந்த போராட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களே வந்து திரும்பப்பா என்னம்மா உங்கள் ஊரில் இப்படி இருக்காங்களேம்மா அப்படிங்கிற லெவலில் எனக்கு சொன்னாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் வாங்கடா இப்போ வாங்கடா என்னையா கலாய்ச்சிங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எனக்கு. அவங்கக்கிட்ட நான் இன்றைக்கி சொல்கிறேன், தமிழ்நாட்டு மருமகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ஸோ 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 பிளஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு ஊரில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஒவ்வொரு டைலாக் நீங்களும் சொல்லும்போது அப்படியே அது பொங்கி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ குழந்தைங்களா, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. மீனா மேம், 15 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்கீங்க. எஸ், இந்த ஜல்லிக்கட்டுங்கிற கான்செப்டுக்கே வந்து எல்லா மார்க்கையும் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நான் பார்த்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து காமெடி பேஸ்ட் அண்ட் யூனோ அந்த ஒரு குழந்தைங்க கூட அந்த ஜூனியர்ஸ் எல்லாம் கூட பண்ணும்போது ஒரு இன்னசென்ஸ் அது இது ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த கான்செப்டில் இந்த இதில் ஸ்ரீதர் அண்ட் திருக்குறளி ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு மெச்சோர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். ஸோ எல்லா டைலாக்ஸுமே எல்லா நாலு பேருமே, அண்ட் இன்ஃபேக்ட் தட் த கெஸ்ட் ஆல்சோ த ஃபஸ்ட்டு வந்தவங்க அவங்களும் சேர்ந்து எல்லோரும் அந்த அந்த ஒரு, அதாவது எனக்கு வந்து ஒரு பருத்தி வீரன் ஏனோ ஒரு தேவர் மகன் ஒரு என் ராசாவின் மனசில் என் படமே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பார்த்த ஒரு ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. அந்த லாங்குவேஜ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அண்ட் சித்தப்பு சித்தப்பு தான் வந்து ஹைலைட். இந்த அதாவது இந்த இந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சீரியஸான ஒரு கான்செப்டில் கூட ஒரு ரிலீஃப் ஒரு காமெடி அப்படின்னு சொன்னால் சித்தப்பு உங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சித்தப்பு அந்த டான்ஸ் மூமெண்ட் எப்படி பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்கில், செமையாக இருந்தது, குதிச்சு குதிச்சு பண்ணீங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எங்களுக்காக ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க சித்தப்பு. ஆடு தேங்காய் ஓட. இது சிவா நடன தான் மேடம் கற்றுக்கிட்டேன். பால் கொஞ்சம் வைடா போகுது, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போடுங்க. ஓகே சார், சங்கி மங்கி சங்கம் சங்கம். சோ உங்களுக்கு வந்து டோட்டலா 32 ஸ்மைலீஸ் கிடைச்சிருக்கு. உங்களோட ஸ்டார்ட் ஆஃப் ஏ கிரேட்டா இருந்திருக்கு, சூப்பர். தேங்க் யூ சோ மச். ஜூனியர் சீனியர்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்றைக்கி மூணு பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம். மூணு பர்ஃபார்மன்ஸும் வந்து அப்படியே பவர் பாக்டா அப்படியே தெறிக்க விட்டா மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே அப்படின்றது வந்து நாங்கள் வழக்கமாக எப்பவுமே கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ராமராஜ், ராமெக்ஸ், பனியன் வழங்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே, இந்த மூணு டீம்ல யாருக்கு போகுது? இந்த ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா ஹவா கொடுத்த ஹவா ஹவா கேங்குக்கு தான் கொடுக்குறோம். ஹவா
ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டே 3-3 பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸாக எபிசோடாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இன்னும் வாரம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் திஸ் இஸ் கிக்கி அண்ட் விக்கி சைனிங் ஆஃப் இன் ராம்ராஜ் ரோமெக்ஸ் பனியன்ஸ் இன் ஜூனியர் சீனியர் பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ் பிரிங்கிங் லைஃப் டு லைஃப் ராஜ்காம் பில்டர்ஸ் ஹோம் மேக்கர் வித் ட்ரஸ்ட் சென்னீஸ் பிரீமியம் வேர் ஃபார் மென் அண்ட் உமன். See you, bye-bye.